శ్రీమద్రయ శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగ రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిఘమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవతే మహారాజ మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవభూషణ మహాదేశికాయ నమః శ్రీతరంగమగణంతరి హేమాంచ నాయికా సమేత శ్రీ దేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాయికా సమేత శ్రీరంగనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యమణి పాదుకాభ్యాం నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదాహృతి. ఆస్తికాలకు అనేక దండవత్ ప్రణామంగల్. ఇదిగారం స్వామి దేశీయనుడయ பாதுகாசகசம் கிரந்தத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். நேற்றைய தின பர்யந்தம் 12வது பத்ததியான புஷ்ப பத்ததி நமக்கு சமாப்தமாயிற்று. இது ரங்கநாதருடைய பாதுகையினுடைய தோழியின் மகிமையாலே இதெல்லாம் நம்ம சேவிச்சு கேட்கறது ஒரு பாக்கிய விசேஷம். அடுத்ததான பத்ததியான பராக பத்ததி திரையோதசி 13வது பத்ததியாக சுவாமி தேசிகன் பராக பத்ததியை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கார். பாந்துவ பத்மநாபஸ்ய பாதுகா கேளிபாம் சவஹா அகல்யா தேக நிர்மாண பர்யாய பரமாணவஹா. இது பிரதம ஸ்லோகா. இந்த ஸ்லோகத்தில் அற்புதமான விஷயம் சாய்க்கிறேன் சுவாமி தேசிகன். ரெண்டு பேரி தான் ஸ்லோகம். ராமாவதாரத்தில் சக்கரவர்த்தித்துவனுடைய அந்த வனவாசம் நடந்தது. தற்ற சமய எம்பெருமான் வனவாசத்தில் சஞ்சரித்தார். அப்போது ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது எம்பெருமானுடைய பாதுகையிலேருந்து சில தூணிகள் ஒரு சிலாகண்டத்தில் போய் விழுந்தது. அந்த சிலாகண்டமானது அந்த கல்லானது ஒரு உயர்ந்த ஸ்திரீ ஆகிய சரீரத்தை உண்டு பண்ணிது. அகலிகையுடைய சாப விமோச்சனம் கிடச்சிது. இங்கே சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் என்னன்னு பார்த்தாக்கா, அந்த மாதிரி எம்பெருமானுடைய பாத தூளி கூட இல்லை, பாதுகையினுடைய தூளியே நமக்கு வந்து ஒரு கல்லுக்கு உயர்ந்த சரீரத்தை கொடுக்கறது அப்படின்னா, நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண போகிறோம், நமக்கும் எம்பெருமான் கைங்கரித்து உகந்ததான உபயோகமான ஒரு திவ்யமான சரீரத்தை கொடுக்க வேண்டும் என்பதானது ஆச்சாரியனுடைய திருவுள்ள கருத்தா இங்கு அமைஞ்சிருக்கு. அதாவது சக்கர சாக்சாத் பெருமாள் அவருடைய ஆராத்திய தெய்வமான ரங்கநாதனுடைய திவ்ய பாதுகையை நாம் ஸ்மரிக்கிறோம். அந்த பாதுகையினுடைய அனுகிரகமானது நமக்கெல்லாம் அந்த பாதுகைக்கே கைங்கரம் பண்ண வேண்டும் என்ற புத்தியையும் ஒரு திவ்ய சரீரத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதானது ஆச்சாரிய திருவுள்ளம் இங்கே. அடுத்த இன்னொரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார். எம்பெருமான் சஞ்சாரம் பண்ணிட்டு வரார். அது எப்படி இருக்குன்னா, இந்த சஞ்சாரத்திலே உண்டான இந்த பாதுகையின் மேற்பட்ட தூளிகள் இருக்கு, தூசுகள் இருக்கு, நம்ம மேலே பட்டாலும் அது தூசு நினைச்சிடக்கூடாது, தப்பு, பகவத் அனுகிரகம். அப்போ நம்மளுடைய சிரசிலே அது படுவதாலே என்ன பயன் நமக்கு ஏற்படுது அப்படின்னு நாம் பார்த்தாக்கா, நம்முடைய கலங்கின மனசு ஒரு தெளிவு பெறது அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். இது எப்படின்னா, தவ சஞ்சரணா ரஜோவிதாதும் எதிதம் ரங்க நரேந்திர பாத ரக்ஷே அலம் ஏததனா விலானி கத்தும் கதகக்ஷோத இவாசு மானசானி அப்படின்னு. அப்படின்னா ஒரு கேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்கு. அது எப்படின்னா, அதை கணத்தில் போடுவா பெரியவா. எதுக்குன்னா, கணத்தோடைய சுத்தமான தீர்த்தம் கலங்கி இருந்ததுன்னா உபயோகத்துக்கு அனுஷ்டானத்துக்கு ஆகார வசதி பண்ணிக்கிறதுக்கும் அந்த ஜலம் சரி வராது. அது தெளியணும் அப்படின்னாக்கா, இந்த கேத்தான் கொட்டையை அந்த கலங்கிய ஜலத்தில் போட்டுட்டாக்கா
இந்த கேத்தான்குட்டையானது அந்த கலங்களெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக்கிடும் அந்த ஜலத்தை. அப்போது இங்கேருந்து சுவாமி ஆச்சாரியன் சொல்லவர் விஷயம் என்னன்னு கேட்டால், நாம் எம்பெருமானுடைய வீதியிலே கைங்கரியம் பண்ணிட்டு போகும்போது நம்மளுடைய சகல பாபங்களும் கழிக்கப்படுகிறது என்பதானது நம்மாண்டனுடைய திருவுள்ளம் இந்த தேசியனுடைய பாசுரத்திலே. இதே விஷயத்தை சுவாமி தேசியன் சிபத்து ரகசியத்தை சாலத்தை எடுத்து காட்டியிருக்கேன் கேத்தான்கோட்டையை பற்றி. அதாவது கலங்கின விஷயங்களை சுத்திப்படுத்தி கொடுக்கும் இந்த வஸ்து அப்படின்னு இந்த ரெண்டாவது பராக பத்தி ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அற்புதமாக சாய்க்கிறார். அடுத்ததான் ஒரு ஸ்லோகம் பார்த்த பெரியவாள்லாம் இருக்கா, சின்ன குழந்தைங்களும் இருக்கு. அதாவது சில விஷயங்களில் ஒரு கர்வம் ஏற்பட்டுறது, அது அபிமான பங்கமாய் வந்து ஒழிச்சு கட்டணும். அத்த பெருமாள் கிட்ட போகிறதுக்கு அந்த கர்வமானது இருக்குது, அதை பிராதிகூல்ய வர்ஜனம் பண்ணணும். அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த கட்டகுணங்கள்லாம் இந்த கட்டகுணங்களாக பிசாசு மாதிரி என்னோட ஒட்டின்னு இருக்குது, ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னாக்கா இந்த பாதுகையினுடைய தூளி நம்ம உடம்புல பூசிண்டாக்கா அந்த மாதிரி நல்ல புத்தி ஏற்படும் சொல்கிறா. அதாவது பாகவதருடைய ஸ்ரீ பாத தீர்த்தமும் அந்த திருவடி தூளியும் சகல தோஷங்களையும் போக்கடிக்கும் உண்டானதானது அந்த தன்மை திறமை அது இருக்குன்றதானது உட்கருத்தாக அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்துக்கு. அபயுக்த ஜனோ நிஜாற்பகானாம் பகுதோரங்கநரேந்திர பாத ரக்ஷே அவலேப பிசாசமோசனார்த்தம் ரஜசாலிம் பதிதாவகேன தேஹான் லாவகேன தேஹான். இந்த தேகத்தினுடைய அழுக்கெல்லாம் போகணும், இந்த பிசாசு மாதிரி இருக்கக்கூடிய கட்ட குணங்கள் மறையணும் அப்படின்னாக்கா பாதுகையினுடைய புழுதி எடுத்து உடம்புல பூசிக்கோ அப்படின்னா. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அந்த சுதாமன் அவனுடைய சகாத்தியாய் வந்தாரே குசேலர் வந்தபோது அவரை கட்டி அணைச்சி ஆரத்தழுவி கண்ணீர் மல்கி அர்க்யபாத்தியாதிகள் சமைச்சு சமர்ப்பித்து அவருடைய சீவாததித்தம் சுவீகரிச்சுன்னு சொல்லுவா பெரியவா. அதே போலே சிசுபால வதத்துக்கு முன்னாடி நாரதர் சகா ஆகாசாத்து ஆகதவான் கிருஷ்ணனை பார்த்து வந்து விஷயம் இந்திர சந்தேகத்தை எடுத்துன்னு வரார். அப்போ கிருஷ்ணன் சடக்குன்னு அடாடா நாரதமுனி எழுந்துள்ளறேன்னு சொல்லிட்டு எழுந்து வந்து பார்த்து அவருக்கு ஆசனம் சமர்ப்பித்து அவருக்கு ஒரு பாகவத ஆராதனம் பண்ணினாக சிசுபாலவத காவியம் சொல்கிறது. விஷயத்தில் இங்கே நம்மள் பாகவதத்தை இருக்கிறது தான் அதே சாய்கிறா. அப்போது அந்த பாகவதாலுடைய அந்த திருவடியுடைய ஸ்பரிசம் அந்த தீர்த்தமானது சகல பாபத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருக்குன்னு சுவாமி தேசிகன் இந்த பாதுகையை வச்சு நமக்கு காட்டி கொடுக்குறார். அப்போது இந்த பாதுகையினுடைய அந்த திருவுடம்பு அந்த திருவுடம்பில் பட்டதான அந்த பாத தூளியானது சகல பாபத்தையும் போக்கடிக்கும், கெட்ட குணங்களை பண்ணி அபிமான பங்கம் 22 பாதத்தில் சாய்ச்ச மாதிரி அங்கன்மானால தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இருப்பார் போன்னு ஆண்டாள் நாச்சியார் சாய்ச்சா. அந்த மாதிரி நம்முடைய கலங்கின மனசுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பாதுகையினுடைய விஷயம். அந்த கெட்ட புத்தியை போக்கி நல்ல புத்தியை கொடுத்து பகவதாருடைய சம்சர்க்கத்தை ஏற்படுத்தும் என்பதானது அதிலே உட்கருத்தா ஆச்சாரியால் இங்கே சாதிக்கிறார். அடுத்தது இன்னொரு அற்புதமான விஷயம் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது பிரம்ம பதவி பெருசு, யாரும் இல்லைன்னு சொல்ல, அந்த பதவியே நம்ம அடைஞ்சாலும் எனக்கு பரமபதத்தில் இருக்கக்கூடியதான சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது. அதுக்கு யார் உபாயம் பண்ணுறான்னா, உன்னுடைய பாததோழி அதாவது பாதுகையினுடைய பாததோழிகளை சிரசா கொள்ள ஆசைப்படுற பிரம்மா கூடோன்னு சொல்கிறான். நாபிஜாதகா என்றால் இளப்பமான குலத்திலே பிறந்தவன்னு அர்த்தம் உண்டு. அபிஜாதகான்னா நல்ல குலத்தே பிறந்த மக்கள் அப்படின்னு அர்த்தம் உண்டு. இப்போ கீழ்ப்பட்ட குலத்திலே பிறந்தவர் கூட உயர்குலத்தாடு சேருவதற்கு ஆசைப்படுகிறார்கள்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்ம பதவி லோகத்தில் பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கோம், அதை விட பதிய பதவியானது வைகுண்ட பதவி, அதுக்கு இவ ஆசைப்படுறா. அதிகம் பதம் ஆசிரிதோபி வேதாஹா பிரியதோரங்க துரீன பாத ரக்ஷே
அபிவாஞ்சதி சங்கமம் பராகைஹி அபிஜாதைஸ்தவ தேவினாபிஜாதஹ. அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் அழகாக சாய்க்கிற. அதாவது மகா புண்ணியசாலிகளாக இருப்பவர்கள் கூட எப்படின்னா அவளுக்கு நல்ல ஆச்சாரியருடைய கடாட்சத்தாலே நம்மளுடைய எல்லாம் சியப்பதி என்று சொல்லப்பட்டதால் பெருமாளுடைய திருவடி கிடைக்கும். அதுக்கு ஆச்சாரிய சதாச்சாரிய கடாட்சம் சம்பந்தம். கருவிலே திருவிழாதீர் என்று இல்லாதபடி ஜாயமான கடாட்சத்தை பெறவாளுக்கு இந்த பதவம் கிடைக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவுள்ளப்பட்டார். அடுத்து இன்னொரு ஸ்லோகத்திலையும் அற்புதமான ஸ்லோகம். எப்படின்னா ரங்கநாதனுடைய பாதுகை இருக்கு. எம்பெருமான் தான் திருவடியிலே சாத்தின்னு வீதியார வருகின்றான். அவனுடைய திருவடியில புழுதிப்படக்கூடான்னு ஒன்று திருவடியிலே சாத்திக்கிறாம்மா அப்படின்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன். பாதுகே விரஜௌ ஹரிபாதோ விரஜசௌ ஹரிபாதோ அஸ்திக்கம் புனரிதம் ரஜசாதே சுத்த சத்வமயதா மனுஜானாம்னு சொல்லி இந்த ஸ்லோகம் அது. அதே தான் திருவடி புழுதி அடக்கூடாண்டு பாதுகாதேவே சாத்திக்கிறாராம் பெருமாள். அப்போது சாத்திக்கும் போது என்ன ஆறுது பெருமாள் நடந்து வர்றார். அப்போது அந்த பாதுகை மேலே தூள் தூசி படுறது. அது தூசியெல்லாம் நம்மளை போல சாதாரண ஒன்றுமே தெரியாத இடக்கே வழக்கை தெரியாதவா இருக்கக்கூடிய அவள் மேலே பட்டுதுன்னா என்னாகும், அவளுக்கு ரஜோகுணம் தமோகுணம் போய் சத்துவகுணம் ஏற்படுறது. அவளுடைய கட்ட புத்தி மறைஞ்சு நல்ல புத்தி நல்ல குணத்தையும் ஞானத்தையும் இந்த ஸ்ரீ பாததோழி பாதுகையுடைய பாததோழியானது கொடுக்கறது அப்படின்ற. அது எப்படி நம்ம யோசிக்கிறோம், நம்ம ஊர் திவுதேசத்தில் வாசம் பண்ணுறவா நிறைய பேர் இருக்கா. அப்போ அவள் வந்து பெருமாளுடைய புறப்பாடு கண்டருள்கிற. இப்போ பெருமாளுடைய கைங்கரியவரால் எல்லாம் அணுயாத்திரையாக பெருமாள் கூடையே போயின்ட்டுருக்கா. அப்போ அந்த புழுதியானது அந்த பாதுகையினுடைய புழுதியானது நம்ம மேலே பட்டதுன்னா சகல பாபமும் போய்விடுவோம்ட்டு முன்னாடி ஒரு பாசுரத்தில் சுவாமி தேசிகன் சாய்ச்சார். இப்போ இந்த ரஜஸ்ன்னு சொன்னாலே அதுக்கு ரஜோகுணன்னு ஒரு பெயர் உண்டு. அதாவது பாதுகையினுடைய மகிமையாலே இந்த ரஜோகுணத்தாலே நம்மளை மாதிரி சாதாரண மனுஷ ஜனங்களில் இருக்காளே எப்படி போகும்னு வேடிக்கையாக ஒரு அர்த்தம் தோறதுன்னா இந்த தூளியினாலே பாதுகையினுடைய தூளியினாலே அவருடைய அனுகிரக மகிமையினாலே இந்த ரஜஸானது மறைஞ்சு சத்தகுணம் மேலிடுறது என்பதானது அந்த பாசுரத்தினுடைய கருத்தாக அமைஞ்சிருக்கு. அடுத்து ஒன்று சொன்னார், அதாவது இந்த பாதுகையினுடைய தூளியை யார் உபயோகப்படுத்துகிறா அப்படின்னு சொல்கிற ஒரு பாசத்தை எடுக்கிற சுவாமி தேசிகன் சூப்பராக அற்புதமான ஒரு ஸ்லோகம் அது. ரங்கேசயஸ்ய புருஷஸ்ய ஜகத்விபூத்யை ரத்யாஹ பரிக்ரம விதௌ மணிபாதரக்ஷே சீமந்த தேசமனவத்ய சரஸ்வதீனாம் சிந்தூரயந்தி பவதி சரிதா பராகாஹ. பாதுகை வந்து சகல லோகத்துக்கும் க்ஷேமத்தை அளிக்கிறாள். திருவரங்கன் பூலோகவை உண்ட ரங்கநாதன் இந்த பாதுகையை சாத்திண்டு வீதியிலே எழுந்திரடு வருகிறார். எல்லா ஆஸ்திகாலம் பெருமாளை ரொம்ப பயபக்தியோட சேவிக்கிறார். அப்போது அந்த சமயத்தில் அந்த ஸ்ரீ பாததூளி வந்து பூமியிலேருந்து கிளம்புறது இந்த அடியின் பெருமையாலே. இந்த தூளிகளாம் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால், வேதங்கள் ஆகிற பெண்கள் சதுர்வேதம், அந்த வேதமே வந்து எம்பெருமானுடைய அந்த பாதுகையினுடைய தூளியை எடுத்து தங்களுக்கு அலங்காரமாய் தன் சிரசிலே வந்து பகுடு எடுத்து வாரின்ட்டுருக்கா, தலைமையிற வாரின்ட்டுருக்கா. அதில் ஸ்திரீகள் சுமங்கலிசிகள் எல்லாம் இந்த சிரச வகுட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சுக்கிறாளே, சிந்தூரத்தை வச்சுக்கிறாளே. அப்படி அவள் இந்த தூளியை வந்து குங்குமம் போலே சிந்தூரம் போலே பாவித்து பயபக்தியோட வச்சுக்கிறா அப்படின்னு அதாவது உபநிஷத்துக்கள் சொல்கிறதுன்னு சொல்கிறது. ஏன்னா சீமந்த தேச மனவத்யர சரஸ்வதீனாம் சீமந்தம் பண்ணும்போது எங்கள் வகுடு எடுப்பாளோ அந்த இடத்துல சிந்தூரயந்தி பவதி சரிதா பராகா. அந்த இடத்துல
இந்த சிந்து வர மாதிரி இந்த பாதகையினுடைய பாதத்தோடு இட்டுக்கிறான்னா யார் நம்மளை போல சாமானிய மனுஷா இல்லைம்மா, நம்மளை மாதிரினா சரி தங்க பாதகான்னு சொல்லி விட்டு போவோம். யார் வந்து எது அபௌருஷயம் சொல்லிட்டு லோகத்தை நிர்வாகம் பண்ணிருக்கோ, எந்த வேதத்தை பெருமாள் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணானோ, எந்த வேதத்தை மறைஞ்சு போன போது பெருமாள் காப்பாற்றி கொடுத்தானோ, எந்த வேதத்தை புனகா பிரம்மாவுக்கு நாரத மகர்ஷியை விட்டு உபதேசம் பண்ண சொன்னானோ, அந்த வேதங்களே தாங்களை பெண்களான பாவிச்சுண்டு எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் திருவீதி வரும்போது அவனுடைய ஸ்ரீ பாதுகையிலே எழுந்தருள எழும்பக்கூடியதான அந்த துளியை அந்த தூசி எடுத்து தங்க வகுட்டிலே வச்சு சிந்தூரம் போலே தரிக்கின்றார்கள் என்பதானது இந்த பாசனத்தினுடைய அர்த்தம். அப்போனா தேசிகன் எவ்வளோ வந்து இந்த பாதுகைய பெருமையை நமக்கு வந்து தூக்கி காட்டுறார் இல்லையா, நமக்கு தெரியல. ஒரு நல்ல விஷயத்தை நல்ல ஆச்சாரியால் சொன்னால் தான் நம்மளால் வந்து எடுத்துக்க முடியுது. அடுத்து இன்னொரு இடத்துல சாய்க்கிற ரங்கநாதனுடைய பெரிய உற்சவகாதிகளிலே பெருமாள் தன் பாதுகையை சாத்தின்று காலத்தால் எழுந்திலேருந்து பாதுகை சாத்தின்று வீதியில் வந்து எழுந்தருள்றார். அப்போ வீதியில் இருக்கிற இந்த அழுக்கெல்லாம் பாதுகளை ஒட்டிக்கிறது புழுதிகளாக இருக்குது. இந்த புழுதியால் வேதங்களே சிறசிலே தரிச்சுதுன்னு போன ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சிலாகிச்சு சாய்ச்ச. அப்போது அவர் மட்டும் அந்த வேதங்கள் மட்டும் எடுத்துக்கல, எவனொருவன் நாராயணன் படைத்தான் நான்முகனை, தான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் ஆழ்வாராதிகள்லாம் சொன்னாலோ, அந்த சிவனாரே சங்கரனாரே வந்து இந்த பாதுகையை ரங்க பாதுகையை சேவித்து தன்னுடைய தளிர் போல் இருக்கக்கூடிய யானைத்தோல், அதுதான் அவருக்கு வந்து வஸ்திரம், அந்த யானைத்தோலில் ஒன்றை புழுதியெல்லாம் துடைக்கிறான். ரங்க பாதுகையை தன்னுடைய யானைத்தோலாலே சுத்தம் செய்கிறாராம் சங்கரனார் இல்லையா. அப்படின்னா உன் பெருமை என்ன சொல்லு, வாராய் கல்லெழுத்த பாதுகையே. சிவனார் வந்து ஸ்ரீ ரங்கநாதனுடைய அந்த பாதுகையை சுத்தம் பண்ணி அந்த அழுக்கடைந்திருக்கிற உன் திருமேனியை வணங்கியவராக தானே தளிர் போன்ற யானைத்தோலாலே வந்து அதை வந்து சுத்தம் பண்ணுறார். அப்படின்னா இந்த பாதுவினுடைய பெருமையை யார் தான் சொல்லி மாளுவது, சுவாமி தேசிகன் சொல்லணும். அவரே நான் லட்சம் மேலே எழுதலாம், பாதுகை நியமனத்தாலே 1000 தான் எழுதினு சொன்னார். அப்படின்னா லட்சம் இன்னொரு 99,000 மகிமை, அது வந்து ஒரு 99,000 ஒரு சாதாரண அளவீடு தான், அதற்கும் மேலும் விஷயாதிகள் இருக்குது. இந்த பாதுகையுடைய பெருமை பொயின்னு இருக்கு இல்லையா. பெருமாள் போரும் நிறுத்திட்டு இன்னும் நம்மளால் இந்த இப்போ 1008 நம்மளால் படித்து தெரிஞ்சிக்க முடியல. அப்படி இந்த பாதுகையுடைய பெருமையானது மேலும் 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 போயின்னு. அடுத்தது என்னாச்சு, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இந்த பாதுகையை சாத்தின்ற கங்கைக்கிரளை எழுந்திருளும் போது உண்டான தூளிகள், இந்த பாதுகையிலேருந்து எழுந்த தூளிகள் ராமாவதாரத்தில் திரேதாயுதத்திலே சிவனார் என்ன பண்ணாரா, தன்னுடைய சகல தோஷங்களும் போவதற்காக தன்னை உடம்பில் எடுத்து புதிதாக அதிகமாக பூசிக்கொள்கிறார். எப்படின்னா அவருக்கு பஸ்பதாரி, அவர் ருத்ரன்னு பேர், ருத்ர பூமி தான் அவருக்கு வந்து இருப்பிடம். அந்த அதை பூசி பெறவர். ஆனால் இந்த ரங்கன் இந்த ராமனுடைய பாதுகை தோல் எடுத்து பூசிக்கிறேன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். பிராயண பவனதவம் பணதஸ்ய சம்போஹோ உதூடனம் கிமபி நூதனமாதனோதி அப்படின்னு சாய்ச்சார். 368 ஸ்லோகம். அப்போனா இதனுடைய விஷயம் என்ன சுவாமி, பிரம்மபுத்திரன் பெருமாளுடைய புத்திரன் பிரம்மா, பிரம்மாவுடைய புத்திரன் சிவனார் சங்கரனார் ருத்ரன்னு சொல்கிறோம் நம்ம, அவளை பினாக்கினின்னு சொல்லுவா அவருக்கு பரியாய பதம். அவர் வந்து ராமனுடைய திவ்ய பாதுகையிலேருந்து எழுந்த தூளி எடுத்து தன் உடம்புலேயே பூசி தன்னுடைய பாபத்தை போக்கிக்கிறான்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம் சொல்லுங்கோ இல்லையா. நம்ம பசங்களுக்கு உடம்புல ஒரு தடிப்பு பூச்சி கடினா சாம்பல் எடுத்து எருமுட்டை சாம்பல் எடுத்து பூசுவார். இவர் என்ன பண்ணுறாருன்னா ராமனுடைய அந்த திவ்ய சரணாரவிந்தத்தை ஆசிரியக்கக்கூடியதான அந்த ராம பாதுகை இருக்கே, எந்த பாதுகை பாதுகாராஜ்யம் பண்ணித்தோ அந்த பாதுகையினுடைய அதனுடைய பட்ட அந்த தூசியானதை எடுத்து சிவன் வந்து தன் திருமேனியில் பூசி தன்னுடைய தோஷங்களை போக்கிக்கிறார். அப்படின்னா அந்த பாதுவினுடைய வந்து பெருமையானது எப்பேற்பட்டது என்று நம்மளால் யூகிக்க முடியல இல்லையா சுவாமி. இன்னும் தேசிகன் நிறையா சாய்க்கிறார்.
எப்படின்னா இந்த பாதுக சுவாமி தேசிகன் கோபால விம்சதி பண்ணார். என்ன பண்ற அதராகித சாரு வம்ச நாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக அரிநீல சிலா விபங்க நீலாக பதிபா சந்து மமாந்திம பிரயாணே அப்படின்னு. என்னுடைய அந்திம பிரயாணத்தின் போது ஹே கிருஷ்ணா நீ வந்து நான் ஸ்லோகம் எப்படி பண்ணுக்கணும் அப்படி சேவை சாய்க்கணும் பிரார்த்தனை பண்ண. இன்னொரு இடத்துல என்ன சொன்னேன்னா அந்தே ததா தொம விலம்பிதமானயந்தி ரங்காத் புஜங்க சயனம் மணிபாதரக்ஷே காமம் நிவர்த்தயது மர்கசி சம்பிரஜம் மே கற்பூர சூர்ண படலைரிவ தூளி பிஸ்தே அப்படின்னு. இந்த பாதுகையே என்னுடைய கடைசி காலத்தில் ஸ்ரீ ரங்கநாதனை எழுந்தள்ள பண்ணிக்கொண்டு நீ வர வேண்டும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டாக்கா இந்த பச்சை கற்பூர பொடி போல் இருக்கிறது உன்னுடைய இந்த பாததூளி. நம்ம புழுதின்னு சொல்கிறோம் சுவாமி தேசிகன் அது எப்படி போக்கியமாக சாக்கிறான்னு கவனிக்கணும். நம்ம ஆச்சாரியர் வாக்கு கவனிக்கணும் அந்த இடத்துல. பச்சை கற்பூர பொடி போல் இருக்கான் அப்படின்னா கமகமன்னு இருக்கும் விறுவிறுன்னு இருக்கும் அந்த பொடி பாதுகையில் பட்ட தூசு. அது வந்து என்னுடைய சகல பாவங்களையும் நீக்க வேண்டும் என்னுடைய கடைசி காலத்திலே. அந்தே ததா அப்படின்னர். ரங்காத்து புஜங்க சயனம் மணிபாதரக்ஷே காமம் நிவர்த்தயது மருகசி சம்பஜ்ரம்மே கற்பூர சூர்ண படலைவ தூளிபிஸ்தே. பச்சை கற்பூரம் போல இருக்கக்கூடிய உன்னேதான அந்த பாததூளி என்னுடைய கடைசி காலத்த ரங்கனோடு சேர்ந்து வந்து என்னுடைய பாபத்தை துடைக்க வேண்டும் அம்மான்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் பாதுகையை வந்து அந்த ஸ்லோகத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணுறார். அடுத்தது ஒரு அற்புதமான ஸ்லோகம் என்னன்னா ஏ பாதுகையே என்னுடைய கடைசி சரமதசையிலே என்னை நீ ரட்சிப்பதற்கு என்ன பண்ணுவேன் ரொம்ப அவசரமாக அலோ என் பக்தன் வந்து கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக நீ வருவ. அப்போ அந்த மார்க்கத்தில் நீ வரும்போது வேகமாக ஓடி வருவ. அப்போ அந்த புழுதியெல்லாம் உன் பே தெருவில் இருக்க புழுதியெல்லாம் உன்னுடைய திருமேனியில் படும். அந்த புழுதி நீ என்ன பண்ணணும்னா என்னுடைய உடம்பிலிருந்து கிளம்புகிற பிராணனுங்கிற மூச்சு காற்று இருக்க அதை துடைக்கணும் அப்படின்ற. அதாவது இந்த தேசிகன் விடும் மூச்சு காற்று பாதுகை மேலே இருக்க புழுதியை சுத்தம் செய்யணுமா. எப்படி சங்கரனார் வந்து தன்னுடைய யானைத்தோளாலே யானைத்தோளின் வஸ்திரத்தாலே பாதுகையுடைய தூளியை சுத்தம் செஞ்சாரோ அதே போலே சுவாமி தேசிகன் நீங்கள் என்ன திருவுள்ள போடுறார் அப்படின்னாக்கா அவருடைய திருமேலியிலிருந்து வருகின்றதான அந்த மூச்சு காற்றுக்கு பிராணவாயு இருக்கே அதன் மூலமாக இந்த பாதுகையினுடைய திருமேனியை சுத்தம் பண்ணன் அப்படின்னா என் பிராணம் போகுது கூட நான் பாதுகை கைங்கரியம் பண்ணுமே இவன் பாதுகா சேவகனாச்சே இந்த சுவாமி அப்படின்னு இந்த கடைசி கைங்கரியத்தையும் அவர் கேட்டு பெறுகிறார் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல மாதஸ்ததா மாதவ பாதரக்ஷே துய பிரசக்தம் தரையோ பயாந்தியாம் பராமிருஷேயம் பதவி பராகம் பிராணை பிரயாணாய சமுஜிஹானைஹி அப்படின்னு. என்னுடைய பிராணன் போகும்போது அந்த மூச்சு காத்து பாகையினுடைய அந்த திருமேனியிலே பட்ட தூசியை வந்து நான் வந்து சுத்தம் செய்யணும்பா. என்னுடைய பிராண விநியோகத்துக்கும் அந்த டயத்தில் கூட நான் பாதுகைக்கு கங்கரியம் பண்ண இதுதான் உத்தர கிருத்தியம்னு சொன்னேன் சுவாமி தேசிகன். கடைசி பரியந்தம் கங்கரியம் பண்ணுப்பான்னு சுவாமி தேசிகன் ஸ்லோகமே பண்ணி காட்டிருக்கார். ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தில் சுவாமி தேசிகன் வந்து நமக்கு எல்லாம் அற்புதமான விஷயங்களை கொடுத்துருக்கார். இதில் வந்து மேலும் மேலும் நமக்கு நிறையா விஷயங்களை சுவாமி தேசிகன் நமக்கு இங்கே அனுகிரகம் பண்ணிருக்கார். இன்னும் ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்கள் பாக்கி இருக்க அடியேன். அது வந்து நம்ம அடுத்த உபன்யாசத்தில் சேவிக்கலாம் அடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.